உனக்காய் ஆனந்தம் பாடுங்கள். ஆயுமிலும் எங்கும் நோயிலும் வழிபட வாருங்கள். இந்த அவையின் இறைவன் அரசியலை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். உலகின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்த பாடுங்கள். இன்றைய திருப்பலியானது ஆபிரகாம் ஆலிஸ் மேரி 34வது திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும் 14வது திருமண நினைவை கொண்டாடுகிற ஜூலியட் ஆல்பி ராபர்ட் வில்சன் இந்த குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். கடந்த ஆண்டுகளில் இந்த இரு குடும்பத்தையும் இறைவன் அபரிவிதமாக ஆசுவதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றியினோடு நன்றி சொல்லி இந்த திருப்பலியை இவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் ராஜா கடவுளுக்கு நன்றி சொல்கின்றார். இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். பிரசாந்த் மஜல்லா சேகர் குடும்பத்தார் அவருடைய உடல் உள்ள நலனுக்காக தொடர்ந்து இறைவன் அவர்களை பராமரித்து நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க சிறப்பாக ஜெபிக்கின்றார்கள். திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மைகளை பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எனில் அவர் நல்லவர். என்னெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நம்முடைய வாழ்விலே நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே மிக சிறப்பானவற்றிலே அன்புக்கிறவளே தாழ்ச்சி நிறைந்த இதயத்தை தாழ்ச்சி நிறைந்த மனநிலையை இறைவு நமக்கு நிறைவாக முழுமையாக தர நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே தாழ்ச்சியோடு நாம் வாழ தவறிய தருணங்கள் நம்முடைய சொல் ஒன்று செயல்பாடு இன்னொன்றுமாக நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்விலே ஒரு முன் உதாரணமான ஒரு வாழ்வு வாழ தவறிய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். தூய மறைநிலைகளிலே நாம் தகுதியான முறையிலே கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனமறந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன்.
முதல் வாசகம். கடவுள் தாவீது வழி மரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 13-25 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பியாவிலுள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கின நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டி கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 89 நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என்னாவால் அறிவிப்பே. உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் நீர். என் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நட்சத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நட்சத்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 16-20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவளுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல. பிரியாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள உறவை வைத்து இன்றைய உலகிலே வாழக்கூடிய மனிதர்களை மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம். முதல் வகையை சார்ந்தவர்கள் சொல்வார்கள், ஆனால் சொல்பவற்றை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்கள் பிறருக்கு போதிப்பார்கள், தாங்கள் போதிப்பதை தங்கள் வாழ்விலே வாழ்ந்து காட்ட மாட்டார்கள். இவளைத்தான் நாம் வெளிவிடத்தாரீர்கள் என்று சொல்கின்றோம். இரண்டாவது குழுவினை சார்ந்தவர்கள் செய்வார்கள், ஆனால் சொல்வதில்லை. இது நிச்சயம் நல்லது என்றாலும் கூட இதிலே ஒரு சிறிய குறைபாடு இருக்கிறது. இவர்கள் செயல்கள் பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தாமலும் அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவது குழுவை சார்ந்தவர்கள் சொல்வார்கள், அதையே வாழ்ந்து காட்டுவார்கள். இதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சொல்லையும் செயலையும் இணைத்து சென்றவர். இதுவே பிறரிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்புக்குள்ளே நாம் எந்த வகையை சார்ந்தவர்களாக நாம் இருக்கின்றோம்? சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிறோமா? சொல்லாமலே செய்கின்றோமா? நாம் சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து காட்டுகிறோமா? பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. தாழ்ச்சி என்ற குணம், தாழ்ச்சி என்ற மனநிலை இறைவனுடைய மனநிலையாக இருக்கிறது. அன்னை மரியாவை உலகெல்லாம் மக்கள் புகழ் பாடுகிறார்கள். கடவுள் அன்னை மரியாவை தாழ் நிலையிலிருந்து உயர்த்தினார். கத்தோலிக்க திரு அவையிலே அதிகப்படியான ஆலயங்கள் இருப்பது அன்னை மரியாவுக்கு தான். யூத சமுதாயத்திலே பெண்கள் இரண்டாம் குடி மக்களாக கருதப்பட்ட அந்த தருணத்திலே நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாவை கடவுள் ஒரு மிகப்பெரிய கருவியாக தன்னுடைய மீட்பு திட்டத்தை பயன்படுத்துகிறார். கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டத்தை ஒரு பெண் வழியாக வெளிப்படுத்துகின்றார். அவர்தான் அன்னை மரியா. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அன்னை மரியாவிடம் இருந்த தாழ்ச்சி மிகுந்த மனநிலை. இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி மீட்பு திட்டத்திற்கு தன்னை முற்றிலுமாக அன்னை மரியாள் கையளிக்கின்றார். தாழ்ச்சி உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். இனி நற்செய்தி வாசகத்தில் கூட இயேசு தன்னுடைய சீடருடைய கால்களை கழுவியது தாழ்ச்சி நிறைய மனநிலையை சுட்டி காட்டுகிறது. இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே ஒருவர் பாதங்களை கழுவுவது என்றால் அது அடிமையின் மேலையாக கருதப்பட்ட ஒரு அடிமைதான் மற்றவருடைய கால்களை கழுவ முடியும். ஆனால் இயேசு பாதங்களை கழுவுவதற்கு காரணம் உண்மையான அந்த பணியாளர்கள் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வு மூலமாக அதை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி தருகின்றார். எனவேதான் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவிய பிறகு பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவிட பெரியவர் அல்ல என்று சொல்கின்றார். இதற்கு மிக முக்கியமான காரணம் இயேசுவின் காலத்திலே அவருடைய சீடர்கள் தங்களிடையே யார் பெரியவர் என்று ஒருவரோடு வாதாடினார்கள். சீடர்களுடைய மனநிலை இயேசுவின் மனநிலைக்கு எதிராக இருந்தது. எனவேதான் இயேசு தாழ்ச்சியோடு சீடர்களுக்கு பாடம் கற்பித்து கொடுக்க நினைத்து அவருடைய பாதங்களை கழுவி தன்னுடைய செயல் மூலமாக அதை கற்பித்து கொடுக்கிறார். தான் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டுகிறார். நாம் நம்முடைய வாழ்விலே தாழ்ச்சி உள்ளவர்களாக நாம் வாழ நாம் தயாராம். அதன்படி இன்று நாம் நினைவு கூறக்கூடிய புனித சியானா நகர் கேத்தரின் அம்மாள் இயேசுவின் மனநிலையோடு சொல்லும் செயலும்
ताचिये वावाक्य पी नाम सीधिक इतनी और अभुत आयरती मूटी नापत् सियाना ऊर पवर तुव मरे उ क्रांसिस् असिस्यारे इताली नाटीन पाकावलिय आयरती तुम्हारी आंधाम जान पाल पापरस ईरोप्य ना इवरे अतिर सीयल इनियल पुलवर तरत पद ग्रंगरी रोमे नगर के वे तरण तेरे रोमे नगर के वर्द मि मुख्य कारण सियाना कैथरीनम्मा इवे इले இளம் வயதை பற்றி நான் பார்க்கிற பொழுது 5-6 வயது இருக்கும் கடவுளின் காட்சி கிடைக்கிறது. இந்த காட்சியால் இயேசு தன்னை பார்ப்பதாகவும் சிரிப்பதாகவும் அந்நிலையிலே அவர் பரவசமாக கூறுகிறார். தன்னுடைய 7வது வயதிலே கற்பு என்ற வார்த்தை பாட்டை எடுக்கின்றார். அன்புக்குரியவளே, இவருடைய மூத்த சகோதரருடைய கணவர் இறந்து போக அவருடைய கணவரை இரண்டாம் தரமாக மணந்து கொள்ள இவருடைய பெற்றோர் இவரை கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த சியானா நகர் கேத்தரின் அம்மாள் அவருடைய பெற்றோர் மனம் மாறுமாறு உண்ணா நோன்பிருந்து அவர்கள் மனம் மாறும் வரை உண்ணா நோன்பிருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய அழகை குறைக்கும் வண்ணமாக தன்னுடைய நீண்ட கூந்தலை விட்டுகின்றார். பின்னர் டோமினிக் இவருக்கு கனவிலே தோன்றி அவர் நீ என்னுடைய சபையிலே சேர விருப்பமா? எனவே டோமினிக் சபையிலே சேர்ந்து அவர் நோயிட்டவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பணியை அவர் செய்து வருகிறார். 1370 ஆண்டிலே இத்தாலியின் அமைதிக்காக அவர் போராடி இருக்கின்றார். ஏறக்குறைய தன்னுடைய 33வது வயதிலே 1380 ஆண்டிலே ரோமபுரியிலே இறைப்பதம் சேருகிறார். அன்புக்குள்ளே இவர் மிக குறைவாக உணவு உண்வாராம். மிக குறைவாக இவர் உணவுக்கு காரணம் என்னவென்றால், அவர் நற்கண்ணை ஆண்டவரை உட்கொண்ட பிறகு நற்கண்ணை ஆண்டவர்தான் தனக்கு எல்லாம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை கடந்து வந்தவர். இவர் உடலை புனித மரியா கோவிலில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கிறது. தொடர்ந்து அவருடைய தலையை பிரித்து சியானா நகரிலே கொண்டு சென்று அந்த டோமினிக் ஆலயத்திலே வைத்திருக்கிறார்கள். 1461 ஆண்டு இரண்டாம் பயஸ் அவர்கள் இவருக்கு புனித பட்டத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்வு வாழ்ந்த இந்த அருள் சகோதரியை போன்று நம்முடைய வாழ்வும் கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு வாழ்வு நாம் வாழ்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் துறவர நிலையில் இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது பொது நிலையில் இருந்தாலும் துறவர நிலையில் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு அர்ப்பணமாகிறோம். எனவே இந்த நாளிலே புனித சியானா கேத்தரினம்மாளை போல இந்த இறைவார்த்தையை நாம் வாசிக்க கேட்டதை போல தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு நம்மை நாம் கடவுளுக்கு அர்ப்பணமாக்குவோம். கடவுளுக்கு நம்மை அர்ப்பணமாக்குற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வை அவருடைய ஆசீர்வாதத்தால் அணிகலன் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலி நாம் பக்தி பிடிச்சு பிப்போம். ஆமேன். எல்லாம் தருகின்றே என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றே.
இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன் என்னோடு இணைத்தே தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தா என்னையும் தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தா என்னையும் தருகின்றேன் சகோதர சகோதரிகளே என்னுடையது முழிதமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கை நின்று இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பணியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனமாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தை போற்றுவதும் மீயாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஏனே பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புது பெறப்படுகின்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கலை துளையின் மாந்திர வாக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளமாண்டவ விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்ற. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையே நினைகூர்ந்திருந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உடைய திரு அவையை அன்பில் நிறைப்பவர செய்திருந்தும் தந்தையின் நாளில் தங்களுடைய திருமண நாளையும் தன்னுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் அந்த குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் இதனோ கூட தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நிகழ்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயினும். கடவுளின் கண்ணை தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிறீர்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின் எல்லாமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு ஒழிந்திருங்கள். பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உம்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணியாளர் தலைவரை விட உயர்ந்தவர் அல்ல என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை கழுவி தாழ்ச்சியை தன்னை சொல்லால் வாழ்வால் வாழ்ந்து காட்டியவர், நம்மை சந்திக்க நம்மை ஆசீர்வதிக்க இந்த நற்கரணை வடிவில் இன்று வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரின் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென், ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாகும். என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. பாஸ்கா அருளையாளத்தின் கனிகளை எங்களில் பிறக செய்து எங்கள் உள்ளங்களின் மீட்பளிக்கும் உணவினாத்திலே புளிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமே. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
வழிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை கோடி துன்பம் வந்த போதும் கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்துட்டார். கோடி துன்பம் வந்த போதும் கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்துட்டார். வாடிய மலரை போல் வதங்கிய வீழ்ந்தாலும் வாடிய மலரை போல் வதங்கிய வீழ்ந்தாலும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. முடி ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.